உத்தரகாண்ட் சுரங்க விபத்தில் சிக்கியுள்ள 41 தொழிலாளர்களின் நிலை குறித்து பெரும் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் உத்தரகாண்ட் சுரங்கத்தில் இருந்து முதல் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் தொழிலாளர்கள் பேசுவதும் நலமுடன் இருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இதனால் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவோர் மட்டுமின்றி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து வரும் மக்களுக்கும் பெரும் நம்பிக்கை பிறந்துள்ளது. உத்தரகாண்டில் சார்தாம் நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சில்கியாரா பர்கோட் இடையே 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது. அங்கு கடந்த 12 தேதி அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டு 41 தொழிலாளர்கள் சுரங்கப்பாதையின் நடுவில் சிக்கியுள்ளார்கள். அவர்களை மீட்க 8 அரசு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் இரவு பகலாக முயற்சி செய்து வருகின்றார்கள். 10வது நாளாக இன்று மீட்பு பணி தொடரும் நிலையில் பைப் மூலம் எண்டோஸ்கோபிக் கேமராவை செலுத்தி அங்குள்ள தொழிலாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார்கள். நேற்று இரவுதான் இந்த தொடர்பை மீட்பு குழு ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை ஒவ்வொருவராக கேமரா முன் வர சொல்லி அடையாளம் கண்டு மீட்பு குழு பேசியுள்ளது. அது மட்டுமல்லாது பைப் மூலம் முதன்முறையாக சூடான உணவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விரைவில் அவர்களுக்கு மொபைல் போன்களும் சார்ஜர்களும் வழங்கப்படும் என்று மீட்பு பணிகளின் பொறுப்பு அதிகாரி கர்னல் தீபக் தெரிவித்துள்ளார். மேலும் உத்தரகாண்ட் சுரங்கப்பாதையின் மேற்பகுதியில் செங்குத்தாக துளையிட திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக குஜராத் ஒடிசாவிலிருந்து புதிதாக ராட்சத துளையிடும் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. 10 நாட்களாக சுரங்கத்திற்குள் அடைப்பட்டு கிடந்தால் எப்படி இருக்கும்? என்னதான் வெளிச்சம் இருந்தாலும் உணவுப் பொருட்கள் அவ்வப்போது கிடைக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் சிறிய பகுதிக்குள் எவ்வளவு நாட்கள் தான் இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. 1 அல்ல 2 அல்ல 41 தொழிலாளர்கள் அடைபட்டு கிடக்கின்றார்கள். இவர்களை மீட்க பல்வேறு மீட்பு குழுவினர் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் எண்டோஸ்கோபி கேமரா மூலம் சுரங்கத்திற்குள் சிக்கியுள்ளவர்களின் முதல் வீடியோ கிடைத்துள்ளது. இது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு பெரிதும் வைரலாகி வருகிறது. மேலும் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உடல்நலம் மோசமாகும் என்று கவலை எழுந்துள்ளது. பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் அதற்கு பெருமளவில் பலன் கிடைக்கவில்லை. மேலும் மீட்பு பணிகளின் போது கூடுதலாக மண் சரிவு ஏற்பட்டால் நிலைமை மேலும் மோசமாகும் என்பதால் மீட்பு படையினர் அதிலும் கவனமாக உள்ளார்கள். கடந்த 16 தேதி மீட்பு பணி நடைபெறும் இடத்தில் நில அதிர்வு ஏற்பட்டதாகவும் அப்போது மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டு பல மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் தொடங்கப்பட்டது என்றும் கூறுகின்றார்கள். எனவே இந்த மீட்பு பணி எப்போது நிறைவடையும் என்பதை உறுதியாக கூற முடியாது என்று மீட்பு படை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுரங்கப்பாதையின் மேலிருந்து செங்குத்தாக துளையிட்டு அவர்களை மீட்கும் திட்டத்தை அதிகாரிகள் தற்போது கையில் எடுத்துள்ளார்கள்.